ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாப்பர்ஸ் எஜுகேஷன். ஸோ 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த பொதுத் தேர்வு ரத்து செய்ய ஆலோசனை நடப்பதாக தகவல் வந்து கிடச்சிருக்கு, ஓகேங்களா? ஸோ அரசு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிசீலில் இருப்பதாக தகவல் வந்து கிடைச்சிருக்கு, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, யூஸ்வலாக வந்து இதுக்கு முன்பு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து 10th 12th மட்டும்தான் வந்து பப்ளிக் எக்ஸாம் இருந்தது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தான் வந்து 11ஆம் வகுப்பும் வந்து பப்ளிக் எக்ஸாமும் கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த 11th பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஸ்கூலில் வந்து 11th நடத்துறதே கிடையாது, 11th வந்து 12th போர்ஷன் நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க தனியார் பள்ளிகளில். இதனால் வந்து மாணவர்கள் வந்து 11ஆம் வகுப்பு படிக்கிறதே கிடையாது, 11ஆம் வகுப்பு பாடப்புத்தகமே படிக்காமல் டைரெக்டாக 12th தான் படிக்கிறாங்க. இதனால் வந்து உயர்கல்வி போகும் பொழுது அவர்கள் இந்த ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீட் எக்ஸாமும் பெரும்பாலான வினாக்கள் வந்து 11th கேட்குறாங்க. இதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து 11th பப்ளிக்கை வந்து கொண்டு வந்தாங்க கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில். பட் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய கல்வியாளர்களும் சரி பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து தொடர்ந்து 3 வருஷமாக வந்து இந்த பொதுத் தேர்வை எதிர்கொள்வது வந்து மாணவர்களுக்கு ரொம்ப வந்து ஒரு சிக்கலாக இருப்பதாக, ஒரு மன அழுத்தம் மிகுந்ததாக இருக்குது. 10th பப்ளிக் எக்ஸாம், 11th பப்ளிக் எக்ஸாம், அடுத்து 12th பப்ளிக் எக்ஸாம் தொடர்ந்து வந்து ஒரு கேப்பே இல்லாமல் தொடர்ந்து வந்து 3 ஆண்டுகள் வந்து பொதுத் தேர்வு எதிர்கொள்ள வேண்டிய நிலை இருக்குது. இதனால் வந்து பொதுத் தேர்வு வந்து ரத்து செய்யணும், 11th பப்ளிக் எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணணும்ட்டு நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க. இதனால் வந்து இந்த அதிமுக அரசு கொண்டு வந்த இந்த 11th பப்ளிக் எக்ஸாம் வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த டிஎம்கே அரசாங்கம் வந்து கேன்சல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, பரிசீலனை இருப்பதாக வந்து தகவல் வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, 11th வந்து பொதுத் தேர்வு கேன்சல் பண்ணணுமா அல்லது 11th பப்ளிக் எக்ஸாம் இருக்கணுமா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ என்னோடய கருத்து என்னென்னாக்கா, 11th வந்து பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா வழக்கம் போல் வந்து இந்த தனியார் பள்ளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா 11th வந்து 12th வந்து போர்ஷன் வந்து நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதனால் வந்து 11ஆம் வகுப்பு ஒரு 20-30 அல்லது ஒரு 40% நடத்துவாங்க சில தனியார் பள்ளிகள். சில தனியார் பள்ளிகள் அது கூட கிடையாது, டைரெக்டாக 11th 12th சிலபஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதனால் 11ஆம் வகுப்பு படிப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகும். ஸோ இது என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். இது கவர்மெண்ட் கொண்டு வர காரணம் சொல்கிற ரீசன் என்னென்னாக்கா, பல கோடி ரூபாய் செலவாகுதான், ஓகேவா? இந்த 11th பப்ளிக் எக்ஸாம் நடத்தினா எக்ஸாம் சென்டர், எக்ஸாம் ஸ்டாஃப் அலாட்மெண்ட்டு, எக்ஸாம் டியூட்டி, பேப்பர் வெலிடேஷன் சென்டரு, அதற்கான பேப்பரு, கொஷின் பேப்பர், இது போல் பல கோடி ரூபாய் வந்து செலவாகுதான். இதனால் வந்து 11th பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து பரிசீலனை வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், 11th பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணுறாங்களா இல்லையா, 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இது ஒரு ஹாப்பி நியூஸாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மறக்காமல் இந்த வீடியோவை 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.